திருக்குறானில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த தந்தை மகனுடைய வரலாறு எல்லாம் சொல்றான். ஒரு மகனை இழந்ததுனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழுதாங்க, அழுது 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 கடைசியில் அவங்களுடைய கண் பார்வையும் போயிடுச்சு. கண் பார்வையும் இழந்துட்டாங்க மகனை இழந்த அந்த துக்கத்துல. இறுதியில் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கண்ணியம் கொடுத்தாங்க அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை இருவரையும் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர வைத்தார்கள். எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சஜிதாவும் செய்தார்கள். அந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சஜிதாவும் செஞ்சாங்க எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து. குர்ஆன் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இந்த மரியாதை இன்றைக்கு நம்ம இடத்துல கிடையாது. இன்றைக்கு யாரும் தாய் தந்தையரை பாசத்தோடு முத்தமிடுவதில்லை. பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் யார் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையை நெற்றியில் பாசத்தோடு முத்தமிடுவானோ அந்த நெற்றியை அல்லாஹ் நரகத்தின் மீது ஹராமாக்கி விடுகிறான். பெற்ற தாய் தந்தையரை முத்தமிடுவது, அவருடைய கையை முத்தமிடணும், அவருடைய நெற்றியில முத்தமிடணும்,